தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 16 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. கவுஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலில் களமிறங்கிய இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 237 ரன் குவித்தது. இந்திய தரப்பில் அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் 61 ரன் எடுத்தார். KL ராகுல் 57 ரன் எடுத்தார். 238 ரன் என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 221 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. அந்த அணியின் குவிண்டன் ஜிகாக் மற்றும் டேவிட் மில்லர் இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் களத்தில் இருந்தனர். குவிண்டன் ஜிகாக் 69 ரன்னும் டேவிட் மில்லர் 106 ரன்னும் எடுத்தனர். 3 போட்டிகளை கொண்ட தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டியையும் வென்று தொடரை கைப்பற்றியுள்ளது.